ஆவி கனவு வந்து யாருக்கெல்லாம் வரும்னா, முதல்ல அந்த வீட்டில் வந்து துரு ஆத்மாக்கள் நிறைய, அதாவது சடன் டெர்த்து, ரொம்ப ஆசைகளோடு இறந்து போனவங்க வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அந்த வீட்டுக்குள்ளே வருவாங்க. இந்த கண்களால் நம்ம பார்க்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுடைய ஆத்மா, நம்ம வீட்டிலேருந்து போன ஆத்மாக்களும் இருக்கலாம், இல்லாட்டா நம்ம நம்ம மேலே ரொம்ப அக்கறைப்பட்டு வாழ்ந்த ஒரு ஆத்மா கூட இருக்கலாம். போகிற வழியில் அப்போ தான் ஒரு ஆத்மா உயிர் பிரிஞ்சிருக்கும். அந்த பிரிஞ்ச ஆத்மா அந்த அந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அது வந்து உங்களுடைய பாடிக்கு வந்து அது சூட்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்தால் அது உங்களோட ட்ராவல் பண்ணுற மாதிரி வந்துடும். உங்களுக்கு இந்த ஆவி பேய்ங்கிற தாட்டுக்குள்ளேயே நீங்கள் போக மாட்டீங்க. அதனால் அது வந்து உங்ககிட்ட வந்து அது நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும், நான் இருக்கேன், நான் உங்க கூட இருக்கேன் பாரு அப்படிங்கிற ட்ரை பண்ணுவோம். ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் அது போகிற வழி வந்து என்னென்னா கனவு. இந்த கனவு ரூபமாக வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத அவங்க சொல்லதுக்கு வரும்போதே இவங்க பயந்து எந்திரிச்சிருவாங்க. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எல்லாருக்குமே பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கதாங்க செய்யுது. என்னதான் நம்ம வீட்டில் வந்து தைரியசாலி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஊக்கப்படுத்தி வளர்த்தாலும் உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல பயம் இருக்கதான் செய்யும். அதுவும் குறிப்பா இந்த கனவுலாம் கண்டுட்டு காலையில எழுந்திருக்கிறோம், இல்லை அந்த கனவு முடியறதுக்கு முன்னாடி அலறி அடிச்சுக்கிட்டு வீட்டில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு ஆள் யாராவது இருப்பாங்க இல்லையா? என்ன கனவு கண்டன்னு கேட்டால் முத பதில் பேய் கனவு. இந்த பேய் கனவுல ஏங்க வருது? வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது குறித்த விளக்கங்களை தரதுக்காக நம்முடைய ஆன்மீக உலா அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர், நாடி ஜோதிடர், வாஸ்து நிபுணர், சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸினுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவி மேம். அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். கனவுனாலே சில விஷயங்கள் தவறாக வந்ததுன்னா பயப்படதான் செய்வோம். சில பேர் சொல்லுவாங்க, கால் எனக்கு வந்து நிஜத்திலேயே இழுத்துக்கிட்டு போன மாதிரி இருந்தது, தண்ணிக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, கடற்கரையில் நின்றுட்டு இருந்தேன், எனக்கு எழுந்திரிச்சாலும் அதே உணர்வு இருந்தது, அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்திரிச்சேன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் வந்து எப்போ பாரு எனக்கு பேய் கனவு வருது, பேய் துரத்துகிற மாதிரி கனவு காண்றேன், பேய் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி கனவு காண்றேன். இன்னும் சில பேர் வந்து பேயோட நான் பேசிகிட்டு இருந்தேன்ப்பா, ஓஜா போர்டு வச்சு விளையாடினேன், பேய் வந்தது என்கிட்ட பேசிச்சுன்னு சொல்கிறவங்களா கூட பார்க்க முடியுது. இவங்க உண்மையை சொல்கிறாங்களா பொய்யை சொல்கிறாங்களான்னே தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் இந்த ஆவி கனவோ இல்லை இந்த பேய் கனவோ யாருக்கெல்லாம் வரும், என்ன மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு வரும், அப்படி வந்ததுன்னா அதற்கும் பலன்கள் உண்டா? கண்டிப்பாக கனவு வந்து வரும். ஆவி கனவு வந்து யாருக்கெல்லாம் வரும்னா, முதல்ல அந்த வீட்டில் வந்து துரு ஆத்மாக்கள் நிறைய, அதாவது சடன் டெர்த்து, ரொம்ப ஆசைகளோடு இறந்து போனவங்க வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அந்த வீட்டுக்குள்ளே வருவாங்க. இது வந்து யாருக்கு மேக்ஸிமம் வரும்னா, சில சில வியூஸ், சில ஒளிகளை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒளி அளவை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட ஒளி அளவு மட்டும்தான் நம்மளுக்கு பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ஒரு ஒரு இது உண்டு. அதுக்கப்புறம் உள்ளது ஃபுல்லாகவே இந்த பிரபஞ்சத்துடைய ஒளியின் அளவு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது வந்து அந்த சில பேருக்கு வந்து அந்த ஒளியை தாண்டிய அளவை வந்து பார்க்கக்கூடிய சக்தி கிடைக்கும். நிச்சயமாக, ஆனால் சயின்டிஃபிக்காகவும் இது ப்ரூவன் தான். ஏன்னா வந்து சில கலர்ஸ் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கே இப்போ வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படி தென்படாத, அதாவது கண்களால் அதை கிரகிக்க முடியாத நிறங்கள் இன்னும் இருக்கு சொல்றாங்க. அப்போ இந்த இந்த கண்களால் நம்ம பார்க்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுடைய ஆத்மா, நம்ம வீட்டிலேருந்து போன ஆத்மாக்களும் இருக்கலாம், இல்லாட்டா நம்ம நம்ம மேலே ரொம்ப அக்கறைப்பட்டு வாழ்ந்த ஒரு ஆத்மா கூட இருக்கலாம், இல்லாட்டா நீங்கள் போகிற வழியில் அப்போ தான் ஒரு ஆத்மா உயிர் பிரிஞ்சிருக்கும். அந்த பிரிஞ்ச ஆத்மா அந்த அந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அது வந்து உங்களுடைய பாடிக்கு வந்து அது சூட்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்தால் அது உங்களோட ட்ராவல் பண்ணுற மாதிரி வந்துடும். அந்த மாதிரி ஆத்மாக்களும் இருக்கலாம். இவங்க வந்து என்னென்னா உங்களோட ட்ராவல் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அதை அப்சர்வ் பண்ணிக்கவே மாட்டீங்க. அப்போ வந்து உங்களுக்கு அதை அதை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணதுக்கு நிறைய முயற்சி பண்ணும், ஆனால் நீங்கள் அந்த பக்கமே திரும்ப மாட்டீங்க. உங்களுடைய உங்களுடைய போகிற பயணம், வாழ்க்கை பயணம் வந்து வேற மாதிரி தாட், உங்களுக்கு இந்த ஆவி பேய்ங்கிற தாட்டுக்குள்ளேயே நீங்கள் போக மாட்டீங்க. அதனால் அது வந்து உங்ககிட்ட வந்து அது நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும், நான் இருக்கேன், நான் உங்க கூட இருக்கேன் பாரு அப்படிங்கிற ட்ரை பண்ணுவோம். ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நெக்ஸ்ட் அது போகிற வழி வந்து என்னென்னா கனவு. உண்மைதான் மேம். இது யார் எனக்கு இந்த ஆவி பேயெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கனவுலாம் வருது. கனவு வருது. அவங்க என்னன்னா அந்த அந்த ஆத்மா வந்து முயற்சி பண்ணுது. அவுட் அவங்க ரியல் வாழ்க்கையில் வாழும்போது தன்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணதுக்கு முயற்சி பண்ணுது, அதை அவங்க கவனிக்கவே மாட்டாங்க.
அப்போமாவது அவங்க வந்து ஈஸியாக அவங்க மனநிலை ரொம்ப சாந்தமாக எதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணாமல் உடம்பும் மனசும் அப்படி ரிலாக்ஸ் ஆகும்போது அந்த ஆத்மா ஈஸியாக அவங்களோட காண்டாக்டில் வருது. அந்த காண்டாக்டில் வரும்போது அப்போ தான் அவங்களுக்கு கனவு ரூபமாக வெளியே வர ஒரு தன்மையாகவும் வருது. இந்த கனவு ரூபமாக வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது அவங்க சொல்லதுக்கு வரும்போது இவங்க பயந்து எழுந்திருவாங்க. அம்மா அல்லறி அடிச்சுக்கிட்டு எழுந்திருக்கிறவங்கள நிறைய பேரை பார்க்க முடியுது. அம்மா நிறைய பார்த்தீங்கன்னா இறந்து ஒரு 10 நாள் 16 நாளுக்குள்ளே கனவுல வந்துருவாங்க. இறந்தவங்க ஆத்மா உருவத்தில் கனவுல வருவாங்க. வந்து ஒரு 30 நாளில் நிறைய விஷயங்கள் அந்த ஆத்மா வந்து சில விஷயங்களை கொடுத்துட்டு போகிற மாதிரி போகும். என் கணவர் இறந்து ஒரு 30 நாள் இருக்கும். 30 நாளில் வந்து எனக்கு வந்து அவருடைய பிரிவு தாங்க முடியாத ஒரு ரொம்ப வலி. அந்த 30 நாளில் வந்து அவர் இருக்கும்போது யார்கிட்டையும் பேசக்கூட விட மாட்டார். அவருக்குள்ளவள் நான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம். அவர் அந்த 30 நாள் அவர் ஜோதிடத்தில் எல்லாத்துலேயும் சிறந்த ஒரு மனிதர். எனக்கு ஜோதிடத்து மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை வாழ்ந்த ஒரு பெண். நான் அவருக்கு பணிவிட செய்வது மட்டும்தான். ஆனால் அவர் இறந்த 30 நாளில் வந்து நான் ரொம்ப அவரை தேடுதல் அதிகமாக இருந்தது. அப்போங்கும்போது எனக்கு கனவு வழியாக அவர் வந்து ஒரு அவர் வாயிலேருந்து ஒரு 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 இதை கொடுத்த மாதிரி எனக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் ஜோதிடம் எல்லாமே எனக்கு வெளியே வர ஆரம்பித்தது. நான் அது வரைக்கும் ஜோதிடத்தில் எனக்கு அவருக்கு எதுவும் தெரியாது, நட்சத்திரங்கள் தெரியாது, எதுவுமே தெரியாது. அவருடைய நினைவுகளில் ரொம்ப இறங்கி போய்கிட்டே இருக்கேன். என்ன நான் இழந்துக்கிட்டே இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அவர் வேணும், எப்படியாச்சும் அவர் வேணும், அந்த தாட் மட்டும்தான் இருந்தது. அவர் கனவில் வந்து அந்த ஒருத்தரை தான் வந்து அதுக்கு வரல. கனவில் வந்து அதை கொடுத்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜோதிடத்துக்குள்ளே என்னை அறியாமல் உள்ள இறங்கின விஷயங்கள் தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள். அப்போங்கும் போது அந்த ஆத்மா வந்து நீ அவர் வந்து என்னை ரொம்ப நேசித்து உண்மை, அதனால் அவர் வந்து என்னை வந்து இந்த கோலத்தில் அவரை எடுத்துக்கவே விரும்பலை. அதை சரியாக உங்களை வந்து கைட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்போ அது வந்து அது பவர்ஃபுல்லான ஒரு பியூர் ஆத்மா தானே. அந்த ஆத்மா வந்து அந்த ஆத்மாவை நான் அப்சர்வ் பண்ணவே இல்லை. நான் வந்து ஒரு சோகத்துக்குள்ளே என்னால் மூழ்கிக்கிட்டே இருந்திருக்கேன். கடைசியில் அவர் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு நான் அது அங்கே வீட்டில் எல்லார்ட்டையும் சொன்னேன். இந்த மாதிரி வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் என்னுடைய சேஞ்சஸ் எல்லாமே வந்தது. அது அப்படியுமே நான் வந்து கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி என்னை இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணது அந்த ஆத்மா உயிர் தான். அந்த ஆத்மா தான் அதை வந்து டிராவல் பண்ணியிருக்கு. அதை எப்படி பேயாக எடுக்க முடியும், பேயாக எடுக்க முடியாது. அது வந்து பிளஸ்டான ஒரு ஆன்மா. ஆமாம், ரொம்ப பிளஸ்டான ஆன்மா. அப்போ அந்த ஆன்மாவை நான் உணர்றதுக்காக அவர் முயற்சி பண்ண விஷயங்கள் நிறைய இருந்திருக்கு. நான் அதில் சோகத்துலேருந்து நான் சாப்பிட வைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே நிறைய விஷயங்கள் அவர் வந்து போராடி இருக்காருங்கிறதா தெரியுது. கடைசியில் கனவு வழியாக காண்டாக்ட் பண்ணி என்னை வந்து ஒரு ஒரு ரியாலிட்டியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்தார். இதுதான் ஒவ்வொரு ஆத்மாக்களும் இது பிளஸ்ஸான ஆத்மா வழி நடத்தினார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பிளஸ்ஸான ஆத்மா, இது பிளஸ் ஆன ஒரு அமானுஷ்யமான விஷயம். இதே இது மைனஸ் ஆன அமானுஷ்யமும் நடக்கும் இல்லையா? கிட்டத்தட்ட இருக்குல்லையா? இப்ப நல்லது வந்து எனக்கு செஞ்சுட்டு போனார். நான் பியூரிட்டியா அவர் கடவுள். அந்த பிளஸ் ஆன ஆத்மா எனக்கு கடவுளா இருக்கிறார். நான் இன்ன வரைக்கும் கடவுளாக என் கணவரை கணவருங்கிற ஸ்தானத்தை விட கடவுளுங்கிற ஸ்தானத்தை என் குருங்கிற ஸ்தானத்துக்கு மேல போயிட்டாரு. அப்போங்கும் போது அது அவ்வளோ பெரிய வலிமையான ஒரு கடவுள் லெவலுக்கு போன அதே ஒரு உயிரை வந்து ஒரு கொடூரமான ஒரு எண்ணத்துடன் இறந்த ஒரு ஆத்மா வந்து எப்படி இருக்கும் தாக்குதல்? கட்டாயமா அதனுடைய எண்ணம் நிறைவேறாது. அப்போ அது வந்து காண்டாக்ட் ஆகும்போது ஒரு உடலை வந்து காண்டாக்ட் ஆகும்போது அது எப்படி அந்த உடலை படுத்தும்? கனவுல வந்தாலும் பயமுறுத்தும். இப்ப என்ன வந்து நல்வழிப்படுத்தின ஒரு ஆத்மா வந்து ஒரு தீய வழி உள்ள ஆத்மா வந்து எப்படி கெடுதல் வழிக்கு ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ எடுத்துட்டு போகும் இல்லையா? இதுதான் இந்த ஆத்மாக்களுடைய வேலைகள். இப்படிதான் கனவு வருது. கனவு வந்து ஒரு நம்ம கனவுல வந்து நல்ல வழியை எடுத்துட்டு போகிற ஒரு ஆத்மாவும் வரும். தீய வழி இப்போ நீர்ல இருந்து இப்படி உள்ளுக்கு இழுக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களே நீர், அதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம வந்து அவங்க இழுத்து நம்ம உள்ளுக்கு விழ வைக்கிற மாதிரி. இப்ப நீரில் தான் நான் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய ஆத்மாக்கள் எல்லாமே தங்கி இருக்கிற இடம் முன்னோர்கள் மூதாதிர்கள். அப்போங்கும் போது அந்த இடத்துக்குள்ள உங்களை இழுக்குதுன்னா கண்டிப்பாக நீங்க அடுத்த நோய் நொடிகள் அந்த மாதிரி இதுக்குள்ள இழுத்துட்டு போகுது. ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப அந்த இடத்துல நீங்க மீளணும். அந்த இடத்துல அப்ப அந்த ஆத்மாக்களுக்கு என்ன ஆகணும், உணவு கொடுத்தல், அந்த மாதிரி ஒரு சாமிக்கு விளக்கேத்தி வீட்டை ஃபுல்லா ரொம்ப சுத்தப்படுத்தி அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் கூட வரவிடக்கூடாது. அந்த மாதிரி வீட்டை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ஆக்கணும். சாம்பிராணி புகையெல்லாம் சாம்பிராணி புகை போட்டு எப்பவுமே நறுமணமோட வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னொன்னு வந்து உங்களுடைய ஆத்மாக்கள் வந்து எதுனா சிறுநீர கழிவு நீர்களில் வராது. ஓ ஓகே. சிறுநீர கோமியம் தெளித்தல்,
எந்த ஜீவனுக்குள்ளதுனாலும் இப்போ எங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ங்க நிறைய இருக்கும், சுத்தி 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 எல்லா பக்கமும் ஒன் பாத்ரூம் தான் இருக்குவாங்க. அதை துடைக்கிறதும் அது அது எவ்வளவு இதானாலும் எவ்வளவு போராடினாலும் உங்களுக்கு எந்த கெட்ட ஆத்மாவும் வராது. கோமியம், சிறுநீர் கோமியத்துக்குள்ள பவர் வந்து அவ்வளோ பவர். அதனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த கோமியம் பசுமாட்டு சாணம் நல்ல ஒரு இப்போ உப்பு போட்டு தேய்ங்க, உப்பு போட்டு அதுதான் இப்போ மேக்சிமம் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உப்பு போட்டு தேய்ங்கன்னு உப்பு போட்டு வீட்டை கழுவி விடுங்கன்னு அந்த ஆதி காலத்திலலாம் இது கிடையாது. ஆதி காலத்தில் பசுச்சாணத்தை எடுத்து வீட்டை ஃபுல்லாக முழுகுவாங்க. அந்த பசுச்சாணம் மனத்தில் எந்த கெட்டதும் வராது. அந்த பசுச்சாணத்துடைய எசன்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டு உங்கள் தண்ணீரை ஊற்றுங்க, கொஞ்சம் ஒரு துளி நெய் ஊற்றுங்க, ஒரு துளி பால் ஊற்றுங்க, இவ்வளோ தான் கோமியம் கொஞ்சம் ஊற்றுங்க. இதை வச்சு உங்கள் வீட்டை ஒரு வாரத்தில் ஒருத்தோட தொடச்சி பாருங்களேன், ஒரு வித்தியாசம் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். இது நீங்கள் எல்லாரும் சொன்னாங்க அந்த உப்பு போட்டு மஞ்சள் போட்டு எல்லாம் ஒரு வேப்ப இலை இதே இதை ஒரு கொஞ்சம் நம்ம மூதாதிகள் முன்னோர்கள் நம்ம பண்ண விஷயத்தை நம்ம பண்ணலாமே. ஆமாம், அந்த காலத்தெல்லாம் வந்து வீடு துடைக்கிறதுனாலே முழுகிறதுன்னு தான் முழுகிறது. அந்த முழுகிறது ஈஸியாக பண்ணலாமே. நம்ம ஈஸியாக கொஞ்சோண்டு கோமிய நீர், கொஞ்சோண்டு தயிர், கொஞ்சோண்டு பால், கொஞ்சோண்டு நெய், கொஞ்சோண்டு பசுச்சாணம், கொஞ்சம் பிழிஞ்சு அந்த சாரை மட்டும் கொஞ்சம் எடுத்து அதை ஊற்றிட்டு அப்புறம் தண்ணி நிறைய ஊற்றி ஒரு மஞ்சள் பொடியை போட்டுட்டிங்கன்னா வீடு ஃபுல்லாக தொடச்சி விடுங்க. தொடச்சி விட்டு ஃபுல்லாக சாம்பிராணிக்கு போக காட்டுங்க. காட்டினீங்கன்னா அந்த நெகட்டிவான உங்களுக்கு வருதுன்னு தெரியுது, இழுக்கிறதுன்னு தெரியுது. நெகட்டிவான எனர்ஜி, அதாவது நம்மளுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத துரு ஆத்மாக்கள் சடனாக இறந்து போகிறாங்க. நீங்கள் அந்த வீட்டில் குடியிருக்கீங்க, அந்த ஆத்மா வந்து அந்த இடத்த விட்டு போயிருக்காது. அப்போங்க வந்து அந்த ஆத்மா வந்து சுற்றி அந்த வீட்டை சுற்றி வரும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது அதெல்லாம் தாங்க முடியாது. நான் இந்த வாழ்க்கையை வாழலையே, நீ எப்படி வாழ்கிற? அதனால ஏதாவது ஒரு கனவு மூலமா வந்து நம்ம ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்களை டார்ச்சர் பண்ற மாதிரி பண்ணும். உங்களுக்கு உணவு உண்றதுல இருந்து உணவுகளை அசுத்தமாக்குதல் இந்த மாதிரி நிறைய நெகட்டிவா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்பங்கும் போது அந்த இடத்துல வந்து இப்போ நாய் வளர்த்தா கூட நாய் இறக்க வச்சிரும். ஓகே ஓகே. கோழி வளர்த்தா கூட கோழி போயிடும். எது வளர்த்தாலும் அந்த இடத்துல ஒரு ஜீவராசி கூட வாழ தகுதி இல்லாம ஆக்கிரும். அப்ப நெக்ஸ்ட் என்னன்னா இதுதான் பண்ணணும். இந்த பசுக்கு மாட்டு சாணத்துக்கு நிகர், அந்த கோமியத்துக்கு நிகர் வேற எதுவுமே இருக்காது. அப்போ அதை வச்சு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வீட்டை வந்து சாம்பிராணி புகை அதிகமாக சாம்பிராணி புகை வந்து இன்னும் பெஸ்ட்டு கொடுக்கறது என்னென்னா யானை சாணத்தில் உள்ள சாம்பிராணி புகை போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். யானை சாணம் வாங்கி அதை காய வைத்து அதை வந்து சாம்பிராணி புகையில் வந்து அந்த கங்கை உருவாக்கி அதில் சாம்பிராணி புகை போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் தீய சக்திகளே வராது, உங்களுக்கு தூராத்மா கனவுகள் வராது. இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க இதை கட்டாயமா ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப மனதளவு ரொம்ப பாதிப்பு மட்டும் இல்லை, தூக்கத்தில் வந்து நில பேர் அதுக்காக நைட்டு தூங்க மாட்டேங்காங்க. ஒரு பயம், இன்னைக்கு என்ன கனவு வருமோ, இன்னைக்கு என்ன பயம் ஏற்படுமோ, பயம் ஏற்படுமோ அப்படிங்கிறது நிறைய பார்த்தீங்கன்னா வரம் எடுத்து பெற்ற குழந்தை மாதிரி பெற்றிருப்பாங்க. அந்த குழந்தை எந்த குழந்தைக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகுது தெரியுமா? வயிற்றில் குழந்தை உண்டாயிருக்கும் போது தாய் வந்து உடல் பலவீனம் அடைஞ்சிருப்பாள். டைஃபாய்டு, மஞ்சள் காமாலை அந்த மாதிரி ஆயிருக்கும். அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ரொம்ப போராடி அந்த குழந்தைய பிறத்திருப்பாங்க. ஏன்னா அந்த குழந்தைய வளர விடாமல் ஒரு உள்ளுக்குற ஆத்மா வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். அவங்க வரம் பெற்று அந்த குழந்தைய பெற்றிருப்பாங்க, எப்படியோ கடவுள்கிட்ட வர. அப்போ அந்த குழந்தை வந்து அவ்வளவு ஒரு பய உணர்ச்சியோடு பிறந்த குழந்தை மாதிரி இருக்கும். அந்த குழந்தை வளரும் போதே இவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வரும், ஜாதக ரீதியாகவோ இதுவோ. ஒரு சாப்பாடு ஓட்டினா அங்கே பேய் வருது, பேய் பிடிச்சிட்டு போயிடும். பூச்சாண்டி வர்றது, பூச்சாண்டி வர்றது சாப்பிட்டுரு, தூங்கிரு, பூச்சாண்டி ஒன்று பிடிச்சிட்டு போயிடுவான். அப்படிங்கும் போது அந்த குழந்தை மனசுக்குள்ள ஒரு பய உணர்வை சிறு வயதுலேருந்தே கிளறி விட்டுருவாங்க. அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னோக்கிட்டே அவன் அம்மா ஹெல்த்தி வீக்காக இருப்பாள், அதுலேயே அந்த குழந்தை ரொம்ப வீக்காகி தான் பிறந்திருக்கும். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு பிறந்த அந்த குழந்தை வெளியே வரும். வெளியே வந்த குழந்தைக்கு இன்னுமே பயங்காட்டுதல் அதிகமாகிருப்பாங்க சின்ன வயசுல. ஆமாம், இந்த அது வந்து போகுது, இது வருது அப்படிங்கும் போது அந்த குழந்தை படுக்கும் போது தூங்கும் போது எப்போவுமே நம்ம சுற்றி ஏதோ ஒரு நெகட்டிவ் நடக்குது. அது வந்து ஈஸியாக அந்த நெகட்டிவ் அவங்கள சுற்றி மட்டும்தான் நடக்கும். அதனால நம்ம வளர்ப்புலையும் ஒரு சரியான விஷயத்தை கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிக்கணும். குழந்தைங்களை பயம் காட்டி வளர்க்கக்கூடாது. எதுவும் ஒன்று செய்யாது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த காலத்தில் பயம் காட்டி ரொம்ப வளர்த்துருக்காங்க. ஆமாம்,
அந்த பக்கம் போகாத முருங்கை மரத்துல பேய் இருக்கும், விசாசம் இருக்கும் அப்படி. ஆனா இதெல்லாம் நம்ம பயங்காட்டியே வளர்க்க கூடாது குழந்தைங்களை. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாதுடா, கடவுள் இருக்காருடா, சாமி இருக்காருடா, இதை இது பண்ணிக்கோ அப்படிங்கறத சொல்லலாம். அப்புறம் ரொம்ப குழந்தைய வந்து ரொம்ப தைரியமாக எப்பவுமே ஒரு இந்த இடத்துல இந்த பேய் கதைகள் சொல்றேன், அந்த இடத்துல இந்த பேய் கதை. பொதுவாகவே கதை சொல்ல போனாங்கன்னா எல்லா பேரண்ட்ஸும் பேய் கதை தான் சொல்றாங்க. பேய் கதை சொல்றது அதெல்லாமே அந்த குழந்தைங்களுடைய மனசு. அதனால ஒரு குழந்தை வந்து எந்த குழந்தைக்கு அதிகமாக இந்த கனவுகள் அதெல்லாம் ரொம்ப தாக்குதுன்னா வளர்க்கும் போதே பயங்காட்டி வளர்த்துருப்பாங்க, ரொம்ப அடித்து துன்புறுத்தி வளர்த்துருப்பாங்க. குழந்தையா உண்டாயிருக்கும் போது அந்த தாய்க்கு வந்து உடல் உபாதைகள் அந்த மாதிரி இருந்திருக்கும். அப்போ அந்த குழந்தைய அந்த தாய்க்குடைய உடல், அதாவது சந்திரன் ராகு தன்மை, தாய் தான் சந்திரன், ராகுனா தாயுடைய ஆரோக்கிய கேடுகள் இருந்திருக்கும். அந்த குழந்தைய கஷ்டப்பட்டு அவள் வந்து பெற்றிருப்பா அந்த சமயத்தில். அந்த மாதிரி குழந்தைகளை வந்து இந்த கனவுகள் மூலமாகவும் நேரடியாகவே அது வந்து பார்த்துருக்காங்க. நடக்குதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா பேய் வருது கனவுல அப்படின்னு சொன்னாக்க நிறைய பேர் நாங்க கேட்போம், என்ன முத நாள் ஹாண்டிங் சீரீஸ் அதனாச்சும் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பேய் படம் எதையாவது பார்த்துட்டு கனவு கண்டு நடுராத்திரி அவங்க வளர்றது மட்டும் இல்லாம அவங்க பயப்படுறது மட்டும் இல்லாம கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து பயமுறுத்தி விடுவாங்க. ஆனாலும் இந்த மாதிரியான கனவுகளுக்கு பின்னாடி சில நல்ல விஷயங்களும் இருக்கு, சில கெட்ட விஷயங்களும் இருக்கு. மனதை எப்படி தயார்படுத்திக்கணும், எப்படி குழந்தைகள் வளர்ப்புல கவனம் செலுத்தணுங்கிறதையும் அழகா நம்மளுடைய ஆன்மீக உள நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம்.